உள்ளூர் மக்கள் மட்டுமே பெரிதும் பார்த்து ரசித்த சூலூரின் அழகை தற்போது வெளியூரில் இருந்து வரும் பயணிகளும் ரசிக்கின்றனர். ஊட்டி மைசூர் சாலைதான் சூலூர் கிராமத்திற்கு செல்லும் சாலையாகும். ஊட்டியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காட்சி முனை அமைந்துள்ளது. இந்த சூலூர் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 8 கிராமங்களுக்கு மேல் உள்ளது. இயற்கை அழகு கொஞ்சும் மலைகளும் அதிகளவில் விவசாயம் செய்யும் நிலப்பரப்பையும் கொண்டுள்ள பகுதியாக இந்த சூலூர் பகுதி விளங்குகிறது. இந்த பகுதிகளில் பழங்குடியின மக்களும் அதிகளவில் வசித்து வருகின்றனர். சூலூர் பகுதியில் தட்டநேரி என்பது இறுதி கிராமமாக உள்ளது. இந்த கிராமத்திற்கு மேல் பகுதியில் அழகான காட்சி முனை உள்ளது. முன்பெல்லாம் ஊட்டி சுற்றுலா வரும் பயணிகள் பெரும்பாலும் இந்த இடத்தை அறிந்திருக்கவில்லை. தற்போது இங்கு வருகை புரியும் பயணிகள் செல்போனில் புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பகிரும் பதிவுகள் அதிக அளவில் இங்கு சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது. உள்ளூர் மக்களால் மட்டுமே பெரும்பாலும் ரசிக்கப்பட்ட தலமான சூலூர் காட்சிமுனை தற்போது சமூக வலைதளங்களின் தாக்கத்தால் பிற மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடமாக சூலூர் காட்சிமுனை மாறியுள்ளது. இதன் பாறைகளில் நின்று பார்க்கும்போது மாயார், மசினகுடி, பொக்காபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளின் அழகையும் ஊட்டி மசினகுடி சாலை அமைப்பையும் மலைகளுக்கு இடையே அமைந்துள்ள கிராமங்களின் அமைப்புகளையும் இரண்டு மலைகள் ஓரிடத்தில் சங்கமிக்கும் இயற்கையான அழகையும் அடர்ந்த வனப்பகுதிகளையும் காண முடிகிறது. அழகு இருக்கும் இடத்தில்தான் ஆபத்து இருக்கும் என்பார்கள். அதுபோல இந்த இடம் இயற்கையை ரசிக்க அழகான இடமாக இருந்தாலும் சற்று ஆபத்தான இடமாகவே கருதப்படுகிறது. அடர்ந்த வனப்பகுதி என்பதால் வனவிலங்குகள் வரும் அபாயமும் உள்ளது. மேலும் பலர் செல்ஃபி மோகத்தால் பாறைகளின் இடுக்கில் நின்று புகைப்படம் எடுக்க விரும்புகின்றனர். சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புடன் இந்த இடங்களை கண்டுகளிக்க வேண்டும் என உள்ளூர்வாசிகள் அறிவுறுத்துகின்றனர். இந்த காட்சி முனை குறித்து சுற்றுலா பயணி ஒருவர் தெரிவிக்கையில், என் பேர் கண்ணன், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்தோம். நாங்கள் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே பிளான் பண்ணி வந்தோம். இங்கே லோக்கலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க சொல்லி தான் நாங்கள் இந்த இடத்த தெரிஞ்சுது. நாங்களும் சர்ச் பண்ணும்போது கிடைக்கல, அவர் சொன்னதுக்கப்புறம் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னோன்னே நல்லா இருந்துச்சு. சரி, வந்து ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு சொல்லி தான் நேரில் வந்து பார்த்தோம். நேரில் வந்து பார்த்தா மீட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன் தான், ஸோ நல்லாயிருக்கு. என்ன, இன்னும் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் ஏதாவது கேம்ப்புக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். மிச்ச இடத்த கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்பேஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் டைம் பேசிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பேசிட்டு இந்த நேச்சருக்கு நேச்சருக்காண்டி தானே வரும், ஸோ அதுக்காண்டி தானே மெயின். ஸோ கம்பேரிட்டிவ்லி இங்கே நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ பட் கொஞ்சம் ப்ரைவேட் நல்லா பேசிட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு ரைட் மாதிரி வந்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு. ஸோ குட், இது அவ்வளோ ரிஸ்க்காக எனக்கு எதுவும் தெரியல, நார்மலாக தான் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். இது சும்மா நார்மலாக நம்ம ஏறி போகிறது தான் இருக்குது. இது பெருசாக ட்ரெக்கிங் கூட வராது, இன்னும் கீழாங்கனா தான் ட்ரெக்கிங் லெவலுக்காவது வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இதெல்லாம் இல்லைங்க. நாங்கள் இந்த லோக்கல் தான், என் பேர் ராஜேந்திரன். இங்கே பார்த்தானே சூலூர் வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது பார்த்தானா டூரிஸ்ட் எல்லா ஏரியா வந்து கவர் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து விசிட் வந்து போகிறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போகிறாங்க. மேபி இதில் வந்து ஷூட்டிங் எல்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. அதுவும் பார்த்தானா கீழே டவுன் பார்த்தானா நம்மளுக்கே தலை கிரீனஸ் மாதிரி ஆகி அந்த மாதிரி வியூ மாதிரி எல்லாம் இருக்குது, அதனால் எல்லாம் லைக் பண்ணி வந்துட்டுருக்காங்க. மேபி நாங்கள் லோக்கல் ஹாலிடேஸ் ஆனாலும் இதானாலும் பசங்கள்லாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டி வந்து எல்லாமே இங்கே பார்த்துட்டு வியூ பண்ணிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். மற்றபடி இதெல்லாம் ஒரு ஃப்ரீடம் மாதிரி ஏரியா தான், வந்து எல்லாமே பார்த்துட்டு போகலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.